நம்ம ஒரு மேஜரா அஞ்சு விஷயம் பண்ணனும். கார் புதுசா எடுத்தா அத பத்தின ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், சிம்பு ஃப்ரம் 3M கார் கேர் சேலம். சோ நம்ம வந்து மெயினா நியூ வெஹிக்கிள்ஸ்க்கு செராமிக் கோட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ செராமிக் கோட்டிங் ஏன் மெயினா பண்றோம் அப்படினா நம்ம காரை ஈஸியா மெயின்டெய்ன் பண்றதுக்காக தான். சோ மேல டஸ்ட் கண்டென்ட், வாட்டர் எது பட்டாலுமே நமக்கு ஈஸியா க்ளீன் பண்றதுக்கு செராமிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா கலர் ஃபேட் ஆகாம அந்த ப்ரொடெக்ட் பண்ணிரும் காரை. நெக்ஸ்ட் வந்து 3Mஓட பெயிண்ட் ப்ரொடக்ஷன் ஃபிலிம். சோ இந்த ஃபிலிம் வந்து நம்ம காரோட பம்பர் மெயினா ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம கார் டிரைவ் பண்ணி போறப்ப அந்த பம்பர் அதிகமா ஸ்கிராச் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்கு. சோ அந்த ஃப்ரண்ட் பம்பர், அந்த டோர் ஓபன் பண்ற ஹேண்டில், இதெல்லாம் எசென்ஷியலா நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இது இல்லாம ஃபுல் காருமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் டார்க் கலர் காஸ்க்கு நாங்க ஃபுல்லா தான் ப்ரிஃபர் பண்றோம். அண்ட் இது இல்லாம அண்டர் சேசஸ் பெயிண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் சேசஸ் அப்படின்றது காரோட பாட்டம்ல இருக்கிற ஒரு ஸ்டீல் மெட்டல் ஏரியா வந்து நம்ம கோட் பண்ண போறோம். அது வந்து ஒரு தெர்மோ பிளாஸ்டிக் சொல்லிட்டு ஒரு ரப்பரைஸ்டு கோட் தான். அது ரஸ்ட் ஆகாம நம்ம காரை ப்ரொடெக்ட் பண்ணும். பிளஸ் ஒரு ஆஃப் ரோடு போறோம் இல்ல ஒரு அன்இவன் ரோட்ல போறோம்னா நமக்கு டிராக்கோ டென்டோ ஆகாம அது ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் சன்ஃபிலிம்ஸ் தான். இப்போ சம்மர்ல வந்து நிறைய சன்ஃபிலிம்ஸ் தான் மெயினா பண்ணுவாங்க. ஸ்பெஷலா விண்ட்ஷீல்டுக்கு நம்ம கிட்ட சன்ஃபிலிம்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கார்லயே விண்ட்ஷீல்டோட ஏரியா தான் பெருசு. அதிகமா ஹீட் வந்து எக்ஸ்போஷர் ஆகிட்டே இருக்கும். அங்க நம்ம சன்ஃபிலிம் பண்றப்போ அது ஆன்டி கிளாரா நமக்கு நைட் டைம்ல ஒர்க் அவுட் ஆகும். டே டைம்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். சோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாம நம்ம ஒரு 30+ ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் நீட் இருந்தாலும் நீங்க 3M கார்க்கு விசிட் பண்ணலாம். சோ நாங்க உங்களுக்கு நான் ப்ராப்பரா சஜஷன் கொடுத்து நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்போம்.